வணக்கம். மக்களுக்கு இந்த வாரம் பெருசாக எந்த படமும் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு போல் ஒன்று ரன் பண்ண அதுக்கே நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு மூவி பார்த்தே ஆனோங்கிற மாதிரியான மூவி பஸ், முக்கியமாக ஆன்லைன் சினிமா ரசிகர்கள் உள்ளொழுக்குங்கிற மலையாள படத்தை தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஏன்னா போல்லையும் பார்த்தீங்கன்னா கம்மியான வாக்குகள் வந்திருந்தாலும் அதுலேயுமே மெஜாரிட்டியான வாக்குகள் வழக்கம் போல் தமிழ் படத்துக்கு இல்லாமல் இந்த உள்ளொழுக்குங்கிற மலையாள படத்துக்கு தான் இருந்துச்சு. கிறிஸ்டோ டாமி தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கரி அண்ட் சைனடுங்கிற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ஒன்று நம்மளும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்ரி டேரக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் டேரக்டோரியல் இது. ஆக்சுவலாக 2018 நேஷனல் லெவலில் ஒரு ஸ்க்ரீன் பிளே காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அந்த கிறிஸ்டோ டாமி தான் வின் பண்ணார். அந்த காம்படிஷனோட ஜட்ஜஸ் நடிகர் ஆமீர் கானும் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானியும் வின் பண்ணிச்சுலையா ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளே தான் இப்போ உள்ளிருக்குங்கிற படமாக மாறி இருக்கு. இதில் பார்வதி ஊர்வசிங்கிற ரெண்டு அட்டகாசமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே இந்த படம் எப்படி இருக்குது போகுதுங்கிற ஒரு மூட ப்ராப்பராகவே செட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உள்ளொழுக்கு. பார்வதியும் அர்ஜுன் ராதாகிருஷ்ணனும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் பார்வதியோட அப்பா இந்த லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாரு, கல்யாணம் பண்ணுறதா ஒத்துக்க மாட்டாரு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி பார்வதியை பிரசாந்த் முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. பிரசாந்த் முரளியோட அம்மா தான் ஊர்வசி. ஸோ பார்வதியோடைய மாமியார் தான் ஊர்வசி. பார்வதிக்கும் பிரசாந்துக்கும் எந்த விதத்துலையும் சுத்தமாக சிங்கே இல்லை, செட்டே ஆகலனாலுமே கூட பார்வதி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் பிரசாந்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போய் டக்குன்னு படுத்துப்படுகே ஆயிடறாரு. ஒரு பாயிண்டில் இறந்தும் போயிடுறாரு. ஆனால் அவருடைய பாடியை கொண்டு வந்து இங்கே புதைக்கவே முடியாது. ஏன்னா கேரளா ஃபுல்லாக மழை, இவங்க இருக்கிற குட்டநாடுங்கிற பகுதி ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது, எந்த செமட்டிலையும் இவங்களால் புதைக்க முடியாது. ஸோ வெள்ளம் வடிகிறதுக்காக இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. வெள்ளம் வடிகிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணுற இந்த சின்ன டைம் பீரியடில் பார்வதி ஊர்வசி இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, கடைசியில் இவங்க என்ன மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்கங்கிறது தான் இந்த படம். ரெண்டு பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் கிறிஸ்டோ டாமி. இவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சீன், இவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சீன்ற மாதிரி பேலன்ஸ் ஆக்ட்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் வர ஒவ்வொரு சீன்லையும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் ஊர்வசி என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தகட்ட ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு நடித்து தள்ளியிருக்காங்க. அந்த அஞ்சு லீலாமாங்கிற கேரக்டர்ஸாகவே படம் முழுக்க நடமாடி இருக்காங்க. அந்த சில வருஷங்கள் நிஜமாகவே இவங்களுக்குள்ள ஒரு மாமியார் மருமகர் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போலேன்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதுவும் லென்த்தியான டேக்ஸில் இவங்க நடிப்பில் இருக்கிற நம்பகத்தன்மை கண்டிப்பாக அவங்கள ஆச்சரியப்படுத்தும். ஒரே படத்தில் நடித்த ரெண்டு நடிகைகளுக்கும் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் நடக்கலனா இந்த படத்தில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் அர்ஜுன் ராதாகிருஷ்ணன், பிரசாந்த் முரளி, அப்பா ரோலில் நடிச்சிருக்கிற அலென்சியர் லே லோபஸ், அம்மா ரோலில் நடித்தவங்க, ஊர்வசியோட தங்கச்சியாக வரவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. மலையாள படங்கள் பற்றி எப்பயுமே நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு, அவங்க எடுக்கிற படங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அது எப்படி அவங்க அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சது கிடையாது. அதுவும் மழை பெய்கிற அந்த கேரளா லேண்ட்ஸ்கேப்பை பெரிய ஸ்க்ரீனில் மலையாள படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடையவே கிடையாது. இந்த கதை குட்டநாடு அப்படிங்கிற அந்த பகுதியை சுற்றி நடக்குது. ஊரெல்லாம் வெள்ளம், வீட்டுக்குள்ளெல்லாம் கூட தண்ணி வந்துடுது. அந்த தண்ணிக்கு நடுவில் நம்மளும் நின்று இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் விட்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டிடான ஃபீலை கொடுத்துருக்காரு சினிமாடோகிராஃபர் ஷெனா ஜலால். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸை தாண்டி முக்கால்வாசி படம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. சின்ன சின்ன ரூம் நடக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்கிறது ஒரு நல்ல கேரக்டர் ஸ்டடியாக கொடுத்துருக்காரு இயக்குனர். அஞ்சு கேரக்டர் டிஃபென்சிவாக மாறும்போது லீலாம்மா கேரக்டருடைய பிஹேவியர், லீலாம்மா கேரக்டர் டிஃபென்சிவாக மாறும்போது அஞ்சு தைரியமாக பேச ஆரம்பிக்கிற விதம், தென் ரொம்ப அதிர்ந்து பேசாத ரெண்டு கேரக்டர்ஸ், ஒருத்தரை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எந்த மொமெண்ட்டில் எப்படி அந்த ஹேட்டடை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கீனாக மைன்யூட்டாக ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை எழுத்தில் கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். தொடர் மழை வெள்ளம் இந்த கதைக்கு ஒரு மூடை செட் பண்ணுதுங்கிறத தாண்டி இந்த கதைக்கு ஒரு மெட்டஃபராகவும் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம்.
பெருசாக பரபரப்பாக நகராத இந்த கதையில் இந்த பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. அப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்தாலுமே கூட அது ரொம்ப பேச்சுவாகலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் எந்த ஒரு பெரிய நிகழ்வுக்குமே பெரிய லீடெல்லாம் படத்தில் கிடையவே கிடையாது. பார்வதிக்கு கல்யாணம் நடக்கிறதும் சரி, பிரசாந்த் முரளிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதும் சரி, சட்டு சட்டுன்னு கட்டு கட் தான் நடக்குது. பட் இது ஒரு எஃபெக்டிவான டிரான்ஸ்லேஷன் ஐடியாவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் இப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தயாராகவே இல்லை, திடீர்னு தான் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத ஆடியன்ஸுக்கு புரிய வச்ச மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். லீட் கேரக்டர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக கடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பெருசாக மெலோ ட்ராமாலாம் காமிக்காமல், ரொம்ப ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணிலாம் காமிக்காமல், சின்ன சின்ன ஷார்ட்ஸ், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், ஒரு ஃப்ரேமில் ஒரு கேரக்டர் நிற்கிற விதம் இப்படி நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்வதி கேரக்டருக்கு வர பிரச்சனைகளுக்கு அவங்க அப்பாவுடைய ஸ்டப்பர்னஸ் காரணமாக இருக்கலாங்கிற மாதிரி நம்மளுக்கு முதல்ல ஹிண்ட் பண்ணிட்டு, கதை போக போக பெண்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு பெண்களே ஒரு விதத்தில் காரணமாக இருக்காங்கிறத காட்டின விதம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிளாகவும் இருந்தது. சுப்பீரியரான பர்ஃபார்மன்சஸ், இம்மர்சிவான காட்சி அமைப்பு, ரொம்ப சென்சிபிளான மெச்சூர்டான கேரக்டர் அண்ட் டயலாக் ரீடிங் எல்லாம் இருந்தும் இந்த உள்ளொழுக்கு எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. அதுக்கு முதல் காரணம் என்னால் கேரக்டர்ஸோட எம்பதைஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எந்த கேரக்டரோடையும் எமோஷனல் லெவலில் ஒரு கனெக்ட் வரவே இல்லை. இது அஞ்சு கேரக்டருடைய கதையா, இல்லை லீலாம்மா கேரக்டருடைய கதையா, இல்லை பொதுவாக இப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற பெண்களோட கதையாங்கிறதுல ஒரு சரியான கிளாரிட்டி இல்லாமே இருந்தது. ஸோ கண் முன்னாடி நடக்கிற விஷயங்களை பக்கத்துலேருந்து விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் நம்மளால் எங்கேயுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல. தென் கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கும் எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வருது. ஸோ கேரக்டர்ஸோடைய மாரல் ஹைக்ரவுண்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. தென் ரகசியமாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக எந்தவித பிரகாஷனையும் யோசிக்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துகிட்டே இருக்குது. இதனால் சாதாரணமாக வர ஒரு ஃபோன் கால் சீன் கூட என்னடா இவ்வளோ அபத்தமாக இருக்கே அப்படின்னு தான் ஃபீல் பண்ண இருக்குது. அந்த சீனில் ஊர்வசியோட நினைப்பு எவ்வளோ அட்டகாசமாக இருந்தாலுமே கூட இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அர்ஜுனுடைய கேரக்டர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருப்பார், அதை ப்ராப்பராக இவங்க ஃபோர் ஷேடோ பண்ணலியோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா முதல் தடவை அந்த விஷயத்தை அவர் கேட்கும்போது ஆஹா இது ஒரு விஷயம் கேட்கறது கண்டிப்பாக இது கிளைமேக்ஸில் ஒரு ஃபேக்டராக இருக்க போது, கிளைமேக்ஸ் இப்படி தான் போக போகுதுங்கிறத நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஸோ அர்ஜுனுடைய கேரக்டருமே கூட சென்சிபிளாக காமிக்கணுமா இல்லை சிங்கிள் டைமென்ஷனாக செல்ஃபிஷாக காமிக்கணுமாங்கிற ஒரு குழப்பம் இயக்குனர் இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த உள்ளொழுக்கு வெல் டைரக்டட் எமோஷனல் ட்ராமா, படத்துடைய எல்லா குறைகளையும் ஊர்வசி பார்வதிங்கிற ரெண்டு ஆசமான நடிகர்கள் சரி கட்டிடுறாங்க. அந்த சீனில் எதுவுமே நடக்க வேணாம், இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அரஸ்டிங்கான நம்ம அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுற மாதிரியான பர்ஃபார்மன்சஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ படத்துடைய ட்ரெய்லரை பாருங்கள், அந்த ட்ரெய்லர் செட் பண்ணுற மூடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். அண்ட் படத்துடைய மெச்சூர்டான தீம், இன்டென்ஸான சில காட்சிகளுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அட்லீஸ்ட் இது 16 வயசு கீழே இருக்கிறவங்களான படம் இல்லை, அதை மைண்ட் வச்சுக்கோங்க.